Hi friends, welcome to Tamil Automobiles. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோண்டா சிட்டி ஹேட்ச்பேக் காரை கூடிய சீக்கிரமே இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த காரோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு புது புது வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்க தேர்ட் ஜென்ரேஷன் ஜாஸ் காரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த புதிய சிட்டி ஹேட்ச்பேக் காரை லான்ச் பண்ணுறாங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2021 இதே சிட்டி ஹேட்ச்பேக் வரப்போகுது. இந்த புதிய சிட்டி ஹேட்ச்பேக்கோடைய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் சிட்டி செடானில் இருக்க அதே பிளாட்ஃபார்மை தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பாடி பேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு சிட்டி செடானில் இருக்கிறத அப்படியும் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சி பில்லர் வரைக்கும், ஃப்ரண்ட்லேருந்து சி பில்லர் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடி பேனல்ஸ் எல்லாமே வந்து சிட்டி செடானோடது தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இந்த காரோடைய இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 122 HP பவரை டெலிவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து தாய்லாண்டில் இருக்க இன்ஜின் தானே தவிர, இந்தியாவில் லான்ச் ஆகும்போது சிட்டியில் இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் இதுலேயும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காரோடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய நீளம் 4349 mm இருக்குது. இதனுடைய அகலம் 1748 mm, உயரம் 1488 mm. இதனுடைய வீல் பேஸ் 2589 mm இருக்குது. இதை நம்ம ஜாஸ் காரோட கம்பேர் பண்ணும்போது சிட்டி ஹேட்ச்பேக் வந்துட்டு 314 mm நீளம் அதிகமாகவும், 53 mm அகலம் அதிகமாகவும், 59 mm வீல் பேஸும் ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிசாண்டல் டைல் லைட்ஸ், ஸ்டைலிஷான ரியர் பம்பர், வெர்டிக்கல் ஏர் வென்ட், பிளாக்ட் அவுட் கிரில், டார்க் குரோம் ஃபினிஷ், 16-inch அலாய் வீல், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சிட்டி செடானில் என்ன இன்டீரியர் இருக்கோ அதை அப்படியே இங்கே பாரோ பண்ணியிருக்காங்க, வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ரியர் சீட்டை 60:40 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஸ்பிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரி, இந்தியாவில் எப்பப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தேர்ட் ஜென்ரேஷன் ஜாஸ் காரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த சிட்டி ஹேட்ச்பேக்கை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் 4th gen ஜாஸ் காரை ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அதாவது 2021 சிட்டி ஹேட்ச்பேக் காரை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் இந்த கார் லான்ச் ஆகும்போது இதனோடய ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் இதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே, ப்ரைஸ் இன்க்ளூடடாக எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஆட்டோமொபைல்ஸ்.